ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு ரொம்பவே இதமான ஆறு வகையான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் ரெசிபி எல்லாமே சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இஃப்தார் டைமில் டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெசிபிலாம் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட் லெஸ்ஸி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. புளித்த தயிர் வந்து லெஸிக்கு வந்து நல்லா இருக்காது, புளிப்பில்லாத தயிராக வந்து எடுத்துக்கோங்க. அதே அரைக்கப்பால் பால் வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தயிர் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து சர்க்கரைக்கு பதிலாக பனக்கல் கண்டு சேர்க்க போகிறோம். இது சேர்க்கறதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பனக்கல் கண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அடித்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக லெஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து லெஸ்ஸி அடிக்கும் போதே ஐஸ் கியூப் போட்டு அடிச்சுக்கலாம். நான் வந்து அடிக்கும் போது போடலை, அதனால் வந்து இப்போ போட்டுக்கிட்டேன். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பாலாடை சேர்த்துக்கோங்க. இது பாலாடை சேர்க்குறப்ப அந்த லெஸ்ஸி குடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் வந்து நம்மளுக்கு நிறைய பாலாடை போட்டு தான் லெஸ்ஸி கொடுப்பாங்க. அப்புறம் கார்னிஷ்க்காக நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் லெஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சர்க்கரைக்கு பதிலாக பனக்கல் கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது பனக்கல் கண்டு கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்த்து ரோஸ் மில்க் போடுறத விடவும் பனக்கல் கண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பனக்கல் கண்டு நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜம்ஜா விதை சேர்த்துக்கலாம், ஊற வச்சுருந்தது. அது கூடவே பாதாம் பிசினும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான், நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ கூட குறைச்ச சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நான் வந்து கலர் கடல் பாசி வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து வந்து நான் ரெண்டு கலர் வந்து நீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நோன்பு திறக்கிற டைமில் டக்குன்னு வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இது போட்டு கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க. கலர் கடல் பாசி போட்டு ரோஸ் மில்க் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து கிளாஸ்க்கு வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஐஸ் மோர் தான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் மோர் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப் பண்ண இஞ்சி, அப்புறம் வந்து உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் சேர்க்குறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வெயிலில் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி மோர் கலந்து குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறப்ப. இப்போ இதில் ஐஸ் கியூப் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஐஸ் மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக திராட்சை ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் திராட்சை பச்சை திராட்சை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக பனக்கல் கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. திராட்சை வந்து நல்ல வந்து இனிப்பான திராட்சையாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் புளிப்புள்ள திராட்சையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குறப்ப அந்த புளிப்பு சுவையோட அந்த ஜூஸ் வந்து குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா வந்து ஜூஸ் வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். திராட்சை பிடிக்காத, சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஜூஸ் வந்து குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஐஸ் கியூப் போட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே சிம்பிளான திராட்சை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கிர்ணிப்பழம் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பழுத்த கிர்ணிப்பழம் வந்து வாங்கியிருக்கேன். இதில் உள்ளார உள்ள விதைகளை வந்து எடுத்துடலாம். சில பேர் வந்து விதைகளோடு வந்து ஜூஸ் போடுறாங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்போவுமே வந்து விதைகளை எடுத்துகிட்டு தான் வந்து ஜூஸ் போடுவேன்.
இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் அழகாக வந்துடும். இதே போல் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது கூட பனக்கற்கண்டு வந்து ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து கூட நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் சேர்க்கல, சிம்பிளாக தான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட கிட்னி பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் வந்து செய்யலாம். நிறைய பேர் வந்து நிறைய டைப்பில் லெமன் ஜூஸ் வந்து செய்வாங்க. நான் வந்து இந்த டைப்பில் தான் லெமன் ஜூஸ் வந்து எப்போவுமே செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் வந்து நல்லா சில்லுன்னு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச ஜம்ஜா விதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச பாதாம் பிசினும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் சேர்த்து லெமன் ஜூஸ் வந்து செய்கிறத விடவும் சால்ட்டு சேர்த்து செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு டைம். அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வந்து சால்ட்டு சேர்த்து தான் லெமன் ஜூஸ் வந்து செய்வேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் வந்து ஒரு மூணு நாலு இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸில் வந்து இந்த புதினா இலைகள் சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறப்ப. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்து கூட ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சால்ட் தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன ஜூஸ் ரெசிபி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.